கதை தாத்தாவின் இனிய மாலை வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு இந்த கதைக்குள்ளே போகலாமா? அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுட்டு அதுக்குள்ளே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணினா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு பூஸ்டாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கு மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல்கள் ஓப்பன் பண்ணுறது காரணமாக நீங்கள் தான் என்னுடைய சேனலும் மேலும் மேலும் முன்னேறதற்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, கேட்டுக்கிட்டு கதை தாத்தா வழக்கம் போல் கதையை சொல்ல ஆரம்பிக்கலாமா? குழந்தைகளே, பெரியவர்களே, அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கிகளே, எல்லாரும் ரெடி ஆகிடுங்க, கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் அதே சமூகத்தில் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகள் குறைபாடுகளை பற்றி பேசக்கூடிய கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையோட பெயர் ஆமை சமூகமும் ஊமை முயல்களும். கதையோட பேரை கேட்டதுமே உங்களுக்கே ஓரளவு ஜட்மெண்ட் வந்திருப்பீங்க, கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையை எழுதியவர் இந்துமதி என்ற ஆசிரியர். இவங்க வந்து ரொம்ப எளிமை நடையில் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அங்கங்கே சிந்தி சதன் கணக்க மொத்தத்தையும் கூட்டாக எடுத்து ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. இந்த கதை அற்புதமாக இருக்குங்க. முன்னாடி எப்படி சொல்கிறாங்கன்னா குரட்டுவெளி கதையும் உங்கள் எல்லார் மனசும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், என் மனசை ஏற்படுத்தின மாதிரி. அதே மாதிரி இந்த கதையும் எல்லாமே முடிவில்லாத கதைகள் தான், இருந்தாலும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த கதையின் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலை. அஞ்சலை யார்? ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணி. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இந்த அஞ்சலியோட அன்றாட வேலை என்னென்னா அடுத்தவங்க வீட்டுக்கு போய் இந்த பாத்திரங்களோட வேலை வீட்டு வேலைகளை சேர்ந்து விட்டு அதில் வரும் வருமானத்தை தன் பிழைப்பிற்காக செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்களோட கதையில் என்னென்ன நடக்குது, இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்ற பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். அஞ்சலிக்கு ஒரு குழந்தைங்க. அஞ்சலியின் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாததால் அவள் 4 நாட்களாக வேலைக்கும் செல்லவில்லை. அவள் குழந்தைக்கு காய்ச்சல், இருமுறோடு வயிற்றுப்போக்கம் ஆரம்பிக்கவே தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக அவளுக்கு பணம் தேவைப்பட்டது. வேலை செய்யும் இடத்தில் பணம் வாங்குவதற்காக பயந்து கொண்டே செல்கிறார். வீட்டுக்கார அம்மாள் எது சொன்னாலும் கோபப்படக்கூடாது என்ற எண்ணத்தோடு செல்கிறார். மாறாக அந்த அம்மாள் குழந்தையை நன்றாக ஆனால் தானே அஞ்சலி வேலைக்கு வருவாள் என்ற எண்ணத்தில் கோபப்படவில்லை. அதற்கு பதிலாக கீழ்ப்பாக்கத்தில் இருக்கும் டாக்டரின் பெயரை கூறி அவரிடம் சென்று வைத்தியம் பார்த்து வர பணம் கொடுத்து அனுப்புகிறார். காலையில் சீக்கிரம் போகாவிட்டால் கூட்டம் வந்துவிடும் என்றார். அப்புறம் எப்போ வேலைக்கு வர போற முதலாளி தோரணையில் கேட்டார். என்று கேட்டவளுக்கு அஞ்சலி குழந்தை கொஞ்சம் நல்லானால் கூட நாளைக்கே வந்து விடுவேன் என்று கூறி செல்கிறார். மறுநாள் காலை 6 மணி. 6 மணிக்கே குழந்தையை தூக்கி கொண்டு தனியாக கிளம்புகிறார் அஞ்சலி. குழந்தைக்கு ஒரு மாற்று துணி எடுத்துக்கொண்டார். வீட்டில் சோறு இல்லாத காரணத்தால் டீ குடித்து கொள்ளலாம் என்று எண்ணி கிளம்பினாள். டீக்கடை மூடி இருந்ததால் டீயும் குடிக்காமல் கிளம்பினாள். பஸ் வந்தது. கூட்டம் இல்லாததால் ஏறி அமர்ந்தாள். பஸ்ஸில் அமர்ந்திருந்த காய்கறி விற்பவர்கள் கொட்டும் பணியில் காய்ச்சலாக இருக்கிற குழந்தைய அப்படி தூக்கிட்டு வரவே கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பக்கூடாதா என்று திட்டமாக டாக்டரை பார்க்க முடியும் என்று கூறிக்கொண்டே இறங்க வேண்டிய இடம் வந்ததும் இறங்கினாள். டாக்டர் வீட்டை அடைந்த போது 4 கார்கள் வெளியில் நின்று கொண்டிருந்தன. 6 பேர்கள் உள்ளே அமர்ந்திருந்தனர். எல்லாரும் விழாவுக்கு வந்தவர்கள் போல மேக்கப் போட்டிருந்தனர். குழந்தைக்கும் அந்த மாதிரியே தெரிய நான் அவர்கள் யாரும் அவளுக்கு இடம் கொடுக்கவில்லை. யாருக்கு பின் தான் செல்ல வேண்டும் என்பதையும் அவளால் நிச்சயிக்க முடியவில்லை. இவர்கள் அனைவரும் போன பின்புதான் போக வேண்டும் என்ற நிலையில் வெளியில் கான்கிரீட் தரையில் அமர்ந்தாள். அவள் உட்கார்ந்து காத்திருந்தது போல் குழந்தை வெளிக்கு போயிற்று. வேறு துணி இல்லாத காரணத்தினால் அதே துணியை அப்படியே மடித்து போட அவர்கள் முகம் சுளித்தனர். அதை பார்த்ததும் இவர்களுக்கு என் நிலை வந்தால் தெரியும் என்று எண்ணிக்கொண்டார். அப்பொழுது 2 கார்கள் வந்தன. அவர்கள் முன்னவர்களை விட அதிகமாக மேக்கப் செய்து கொண்டிருந்தனர். அழகாய் ஆங்கிலம் பேசினர். அவர்களை பார்த்தவுடன் உள்ளே இருந்தவர்கள் எழுந்து இடம் கொடுத்தனர். ஆனால் பாவிகளா, குழந்தையை பழைய கொட்டு வைத்து கொண்டு அமர்ந்திருக்கும் எனக்கு இடம் கொடுக்க தோணல என்று முணுமுணுத்தார். அதன் பின் குழந்தை மீண்டும் வாந்தி எடுத்தது. மாற்று துணி இல்லாததால் புடவை தலைப்பையில் போர்த்தினார். அதன் பின்னரும் ஸ்கூட்டர் மற்றும் கார் வந்தது. காரில் வந்தவர்கள் டாக்டரை பார்க்க நேரே உள்ளே சென்றனர். டாக்டரும் அவர்களை வரவேற்று இங்கிருந்து அடுத்து அடுத்து வந்தவர்கள் டாக்டரை பார்க்க சென்றனர். அஞ்சலியால் நான் தான் அடுத்து போகும் என்று சொல்ல வாய் வரவே இல்லை. அதற்குள் குழந்தையும் பாலின்றி அழுது ஓய்ந்து தூங்கிவிட்டது. எல்லோரும் அவள் டாக்டரை பார்க்க சென்றபோது 11 மணிக்கு மேல் நான் பார்க்கற இல்லைன்னு தெரியாதா, உன் வேலையெல்லாம் முடித்து கொண்டு இதாக வந்தால் எப்படி என்று டாக்டர் கேட்க
அவள் ஒன்றும் பேசவில்லை. குழந்தைக்கு என்னென்று சொல்லு என்று போது வராதவளாய் உடந்தை கடித்து கொண்டு பேச ஆரம்பித்தாள் என்பதோடு இந்த கதை முடியுதுங்க. இந்த கதை இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இந்த கதையில் கதை சுருக்கத்தில் என்ன இருக்குன்றத. அதாவது இந்த மாதிரி ஒரு உடை நாகரிகம் இல்லை ஒரு பேச்சில் ஒரு நாகரிகம் இல்லாதவங்களை இந்த சமுதாயம் வந்து எப்படி பார்க்குது அப்படின்றத. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கூட ஒரு மருத்துவர் பார்க்க வரும்போது கூட ஃபுல் மேக்கப்பில் வரணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு உடம்பு இப்போ என் குழந்தைக்கு உடம்பு சொல்லணும்னு வச்சுங்க, நான் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கேன்னு கூட பார்க்க மாட்டாங்க. என் ஒய்ஃபும் அப்படி தான், அப்படியே தலைவரி குழம்பு தான் ஓடும், ஐயோ குழந்தைக்கு சரியான போதுன்னு சொல்லி அதை விட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு மேக்கப் போட்டு அது டாக்டர் வீட்டுக்கு போகிறது வந்து அழகில்லை. அது அவங்க இஷ்டம், அது நம்ம அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவோம், அது நம்ம பிரச்சனை கிடையாது. இந்த கதையை என்ன சொல்லணும்னா வாயில் பிள்ளையை பிழைத்து கொள்ளும் அப்படின்ற கதையில் தான் இது மூவது. இப்போது எல்லாரும் அஞ்சலிக்கு அப்புறம் தான் வந்தாங்க, இருந்தாலும் அஞ்சலியை வந்து ஒரு மனுஷியாகவே மதிக்காத எல்லாரும் டாக்டர் உடனே பார்க்க போயிட்டாங்க. வந்தவங்க வந்து வாய் பேச முடிய விடாத, ஏங்க நான் தான் வந்தேன் நான் போனேன்னு சொன்னால் இவளுக்கு வழி விட்டுருக்க போகிறாங்க. இவன் அதை சொல்லாமல் உட்காரவே டாக்டர் என்னமோ இவன் கடைசியாக வந்த மாதிரி இவ்வளோ பிடிச்சி திட்டுறாரு. ஓகேங்களா, இதுதான் உண்மை. திருப்பியும் சொல்கிறேன், வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் அப்படின்ற கதை தான் இது. ஆமை சமூகமும் ஊமை முயல்கள்ன்ற கதையோட கதை வந்து இதுதான். இந்த கதை முடியுதுங்க இதோட, புரியுதுங்களா? இந்த கதை சுருக்கு, இது கதை சுருக்கம்தாங்க. இது வந்து பெரிய கதையாக இருக்கும், பட் நான் உங்களை சின்ன எளியமாக புரியணுமேன்றதுக்காக சொல்லியிருக்கேன். சமுதாயம் இன்னும் திருந்தவே இல்லை, இன்னமும் இப்படி தான் இருக்குது. நம்ம கூட நான் கூட ப்ராக்டிக்கலாக பேசணும்னு வச்சுங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நான் டீசென்ட் ட்ரெஸ் பண்ணிருக்கேன், என் பக்கத்தில் கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும்னா கூட நம்ம ஒரு மாதிரி முகத்தில் ஐட்டம் சுளிக்க தான் செய்வோம். அதுதான் ஃபேக்ட்டு, அதுதான் ரியாலிட்டி. ஆனால் அது இல்லாமல் இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லாரையும் ஒரே மாதிரி சிந்திக்க தோணணும், எல்லாரையும் ஒற்றுமை நடத்த தெரியணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கதைகளை எழுதி நம்ம முன்னோர்கள் வந்து நமக்காக எழுதி வச்சுருக்காங்க. இதை படிச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி இனி வர சங்கதியினர் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாரும் சமம், எல்லாரும் நம்ம மனிதர்கள் தான், எல்லாரும் நம்ம கூட போகிற அக்கா தங்கை அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் அப்படின்ற எண்ணத்தோடு பழகணும். ஓகேங்களா, முதல்ல மனுஷனை மனுஷனாக மதிங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துங்க. அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அவ்வளோ சம்பாதிக்கிறான், சம்பாத்தியம் என்பது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான தவிர அது வந்து ஒருத்தனோட ஸ்டேட்டஸையோ ஒருத்தனோட இதையும் வந்து பாதிக்கக்கூடாது. சொல்லிக்கிட்டு கதை தாத்தா இனிதே இந்த கதையை முடிக்கிறேங்க. இன்னொரு அதிக முறை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கதை தாத்தா. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ்.